ಪ್ರವರ್ತತೆ ಉತ್ತಿಷ್ಟ ನರಶಾರ್ದೂಲ ಕರ್ತವ್ಯಂ ದೈವಮಾನ್ಯಕಂ ಉತ್ತಿಷ್ಠೋತ್ತಿಷ್ಠ ಗೋವಿಂದ ಉತ್ತಿಷ್ಠ ಗರುಡಧ್ವಜ ಉತ್ತಿಷ್ಠ ಕಮಲಾಕಾಂತ ತ್ರೈಲೋಕಂ ಮಂಗಳಂ ಕುರು ಉತ್ತಿಷ್ಠೋತ್ತಿಷ್ಠ ಗೋವಿಂದ ಉತ್ತಿಷ್ಠ ಗರುಡಧ್ವಜ ಉತ್ತಿಷ್ಠ ಕಮಲಾಕಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯಂ ಮಂಗಳಂ ಕುರು. மாமா காஃபி எடுத்துக்கோங்க மாமா. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம், அத்தைய போட்டு கொண்டு வர சொல்லுமா. இருக்கட்டும் மாமா, இதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா. ஏன் மாமா, இது இன்னைக்கு பேப்பரா மாமா? இது இன்னைக்கு பேப்பர்லப்பா, இது என்னைக்குமே பேப்பர் தான். சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. சரிங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இருக்கட்டும்பா, இருக்கட்டும்பா. ஏ அழகி, ஏ அழகி. அத்தை நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இருக்கட்டும்டி, இருக்கட்டும்டி. நீ ஏன்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்டி சொன்ன நான் பண்ண மாட்டேனா? இருக்கட்டும் த, நம்ம வீட்டில் நான் பண்ணாமல் வேற யார் பண்ண போறா. சரி த, சாப்பாடுலாம் ஆக்கி வச்சிட்டேன், உங்களுக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், நீங்க குளிச்சு வந்தோடனே நம்ம சாப்பிடலாம் த. ஏன்டி உனக்கு வீண் சிரமம், நான் போய் பாத்திரத்தை துலக்குறேன், நீ போய் அந்த டிவி பாருப்போ. வேண்டாம் த, நான் பாத்திரம் துலக்குறேன் த. அத்தை நீங்க வாங்கத்த. கேக்கே மாட்டாளே, அந்த நெக்லஸ் போட சொன்னி, அதையாவது போட்டு போட வேண்டியதானடி. ஏன் நெக்லஸ் எல்லாம் போட்டா குத்தும் தான், நீங்க உட்காருங்க. ஐயோ, எவரு வகை சுவிட்செல்லாம் போடுறாளே, டிவி ரிமோட்டு எடுத்து கொடுக்குறா. வீண் சிரமம், எல்லா வேலையும் ஏண்டி நீ தலை மேல இழுத்து போட்டு பண்ற என்று சொன்ன நான் செய்ய மாட்டேனா? இருக்கட்டும், நீங்க சுத்தி விட்டா மட்டும் செஞ்சிருவனா? நம்ம வீட்டுல நான் செய்யாம ராத்திரி செய்ய போறா. எனக்கு இப்படி ஒரு மருமை கிடைக்க எனக்கு குடுத்து வச்சிருக்கணும். காட் இஸ் கிரேட். நம்மள ஒரு பாட்டு கூட நிம்மதி ஆட விட மாட்டாங்கடி. யாரு பாருடி ஐ மாமா, வாங்க மாமா. பா, மூஞ்சி கொஞ்சம் தள்ளிமா, பயமா இருக்கு. சி குறும்பு, நீ கரும்பு, நீ கொஞ்சம் திரும்பு. எப்போ வந்தியே? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமா அண்ணா, வரமோ சும்மா இருக்கியானே, எதுக்கு டீம் மட்டும் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க? இங்கேதான் காய்கறி எல்லாம் நிறைய கிடைக்கல, இங்க திங்கிறதுக்கு யாரு இருக்கா? நானா? காய்கறியா? காய்கறி இல்ல, பத்து நாள் தங்கிட்டு போக துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப இது காய்கறி இல்லையா? காய்கறி எல்லாம் இல்ல. அப்படியா? ஆமா. அண்ணனுங்க, அண்ணன் உட்காந்து பேப்பர் படிச்சிருக்கா? வா, போய் பாருப்பா. சரி சரி, இந்த துணி எல்லாம் எடுத்து துவைச்சு வச்சிருங்க. இதுல இது வரியா? சே, மரும சும்மா தானே இருக்கா? அவளை போட்டு நான் போய் காப்பி போட்டு வரேன். சரிமா சரிமா சரிமா. ஏய், என்னதுடா அது? டேய், என்ன வாடங்க தாத்தா? என்னடா ஸ்கூலுக்கு போலையா? ஸ்கூல் போணும் தாத்தா, மடங்க எடுத்துருக்கேன். சேரா சேரா, பார்த்து போயிட்டு வாடா. ஸ்கூல் போயிட்டு வரேன், பாய். வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வந்த பிறகு தான் வீடு களகட்டம். தேங்க்யூண்ணே. ஓ, ஃபோன்லையா? நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வந்தால் சரியாக இருக்கும். ஆ சரி சரி. ஆ ரைட் ரைட்டு. ஆ வாடா, எப்படா வந்த? தானே வந்தேன். வா வந்து உட்காரு. ஆமா, காஃபி. இவ ஒருத்தி யார் இருந்தாலும் எப்ப பாரு காப்பியா காப்பி எடுத்துக்கிட்டு வந்துடுறா. காப்பி ரொம்ப நல்லா போட்டிருக்கமா. ஏன்பா, இது இன்னைக்கு காப்பியா? இது இன்னைக்கு காப்பி இல்லை மாமா, என்னைக்குமே காப்பி தான். அச்சோ, ஏன்பா இது இன்னைக்கு ஜோக்கா? இது இன்னைக்கு ஜோக் இல்லை மாமா, என்னைக்குமே ஜோக் தான். இது அன்னைக்குள்ள காமெடி இல்லையா? இது அன்னைக்குள்ள காமெடி ஆச்சே. அதான் இப்போ அதுதான் நம்மளும் கவுண்டர் போடுறாளாம். ஓ சரி சரி, நல்ல குடும்பம்டா வழங்கும்.
சரி மாமா நான் வரேன். போமா போமா. ஏன் அழகி, ஏன் அழகி அத்த ஓ புருஷன் எங்கடி இவனை எழுப்பிடுடி இவங்க என்ன பார்க்கவே இல்லை காலையில இருந்து. அத்த அவர் தூங்கிக்கிட்டு இருக்காருத்த, நீங்க போய் உசுப்புங்க. நீ போய் யூசுப்பு போ. முத்தலக முத்தலக நீங்க ரெண்டு பேருமே போய் எழுப்புங்கம்மா. சரிங்க மாமா, வாங்கத்த போய் உசுப்பலாம். வா போவோம். ஐயா இங்கிட்டு காலா. ஏங்க ஏங்க இந்த எந்திரிங்க, எவ்வளோ நேரம்? ஐயா ஐயா இல்ல எங்க ஐயா உட்காருங்க. கண்ணை தந்துறாங்க கண்ணை தந்துறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா முஞ்சில் முழிங்க. கண்ணை திறந்துற ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி முஞ்சில் முழியா. உங்களை 10 மாதம் சுமந்து பெற்று இவ்வளோ பெரிய ஆளாக்கணும், உங்கள் அம்மா முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு முழிக்கணும். ஐயா காலையில் எழுந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு பேசக்கூட பார்க்காம ஃபேஸில் பண்ணிட்டு தெரியுற இந்த மரும மத்தியில் ஏமா ஒரு மக காலையில் எழுந்திரிச்சு சாம்பராணிலிருந்து சாப்பாடு வரைக்கும் செஞ்சு என்னை சகட்டமில்லாம அவன் பார்த்துக்கிறான். அவன் முஞ்சில் தானே நீ முழிக்கணும் முழியா. வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா முகத்திலே முழிங்க. சரி சண்டை விட சண்டை விடுவீங்க. ரெண்டு பேர் மூஞ்சியை பக்கத்தில் கொண்டு வாங்க, ரெண்டு பேர் மூஞ்சிலையும் முழிக்கிறேன். ஆ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நடந்தது ஃபுல்லாக ஒரு கனவா? அதானே நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு கனவு நடக்குமாக்கும். இப்போ வருவா பாருங்க ஒருத்தி. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சா இவளுக்கு? இந்த எந்திரிங்க நான் பிக் பாஸ் பார்க்கணும். தெருல மினி பர்சி பொம்பளை பிள்ளை வச்சிருப்பா மினி பர்சி, இதை நீடி புதுசா சொல்றா பிக் பாஸ் அதெல்லாம் அப்படிதான். இப்ப கா பாக்க பண்ணல முடியாதா? ஆமா உங்க அப்பே ஏழாறு வண்டியில சீதனமும் கோலாறு வண்டியில தங்கமும் கொடுத்து விட்டா மேனா மினிக்கு வந்து டிவி பார்க்க வந்துட்டா. இப்பேக்கு நீங்க அப்பா வலிக்கீங்க. டிவி தர முடியாது, நான் தாண்டி பாப்பேன். சரி விடுங்க, சரண மீனாட்சி முடிய போகுது. நம்ம விடு 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 விடு, கிளவிக்கு விலாகாது பொறு. இந்த மனுஷன் எங்க இவனை கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இதே தலையெழுத்தான். இவனை இன்னைக்கு வச்சுக்கிறேன், தூங்கிக்கிட்டா இருக்க இறி. ஏய் இந்தாயா, ஏய் எங்கே இருக்கியா? ஏய் எந்திரியா, இவ்வளோ நேரம் அது இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? இவன் எழுந்திரிச்சது 10 மணிக்கும், இதில் ஏன் பிள்ளையா குறை சொல்கிறான்? இந்தா பா காப்பி கண்டா. என்னது காப்பியா? உனக்கு கை காலையில் உனக்கு பொண்டாடி தான் இல்லையா? அவளை போயிட்டு சொல்லியா? எப்படி அவன் ஏன் புருஷனை குறை சொல்ல வந்துட்டா? ஏன் அவட்ட காப்பி கிட்டே தான் திட்டுவான்னு தெரியுமில்ல, சுத்த வேச கட்டாளா இருக்கே. ஏன் கொண்டு நான் காப்பி போட்டு தர மாட்டேன். என்ன ஆண்டி வயிற, அவ தாண்டி காப்பி கேட்டேன். புதுசா ஊர்ல இருந்து வர கிளம்பி வந்துட்டான். என்ன முத்தலே மாமா எப்படி பேசுறா? இருமாமா பாத்துக்கிறேன். இந்த யாம் புருஷன் சம்பாதிக்கான், யாம மாமா சாப்பிடறான், உனக்கு என்ன செய்யுது? ஆமா அவன் அவன் சொல்லிவிடி சொல்லுவேன். பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க, அரிசியை உலையில போடு மருமகளை தலையில போடுன்னு. ஒருத்தனுக்கு பணமாத்திலேயே நொங்கு பிடிக்க தெரியாதான், உடம்பத்திலேயே உடம்பு பிடிச்சானா, அந்த கதையால இருக்கு. என்னது பணமரம் உடமரம், சூப்பர் போடு போடு. இவன் வேற குடியாரேன். என்ன கோணம்பட்டியில கோலம்படுறதுக்கு கோயில்பட்டியில இருந்து குனிஞ்சுக்கிட்டே வந்தாலாமா, அந்த கதை அவ்வளோ இருக்கு. ஏ இடியா நாங்களும் சொல்லுவோம்ல, செல்வத்தில் செல்வம் ஜெயிச்சிடும், அச்சலம் செல்வத்தில் எல்லாம் தலை. நீ சொன்னதுல பிழை, இது பழமொழியே இல்லையே, திருக்குறள் ஆச்சு. ஸ்கிரிப்டிலே இல்லையா? என்னதான் முதுகில கோடு இருந்தாலும் பூனை புலி ஆகுமா? அப்படியா, முக்காலும் காக்கா முக்குனாலும் கொக்காகுமா? பேசுவடி பேசுவ, இதையும் பேசுவ இன்னையும் பேசுவ. நான் பாக்குறதுக்கு தாண்டி பொம்பளை, ஆனா நட்சத்திர ஆம்பளடி. நட்சத்திர நானும் நட்சத்திர ஆம்பளை தாண்டி. கோயில்பட்டி கடலை பொறி வாடி என் தீப்பொறி. ஏய் நிறுத்து, கடலை பத்தி கடலை பத்தி தீப்பொறி சூப்பர் போ 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 அப்படியே போ. வேற குடியான வாடா. ஏய் உடி 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 கம்மலத்துட்டாமாமா. புருஷன் ஆசாசியா வாங்கி கொடுத்து செய்யின் அக்கா பாக்குறியா? நான் போலீஸ் கூப்பிடுவேன், நான் ஆர்மியை கூப்பிடுவேன். என்ன ஓவிய ஆர்மியா? வேற குடியாரேன் மாமா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தூங்கி இருக்கான் தான் மாமா. ஏய் அவனை போய் எழுப்பு. இருமாமா அவன் எப்பயுமே ஏன் முடிஞ்சதான் முடிப்பான், நான் கூப்பிட்டு வரேன். ஆமா
கிடையாது. ஆபீஸ்ல தான் அவ்வளோ சொல்கிறாங்கண்ணா, வீட்டில் வந்து அவங்க தோலை தாங்க முடியல. உங்கள் ரெண்டு பேர் மூஞ்சி முழிக்கு, இவங்க மூஞ்சிலே முழிச்சிட்டு போயிடுவேன். என்னங்க பார்க்குறீங்க, இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தால் சில சில சண்டைகள் இருக்கத்தாங்க செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனையை பலூன் மாதிரி சிறுசை ஊதாக்க மாதிரி ஆக்கவே கூடாதுங்க. ஆ, சின்ன சின்ன வீடு இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் ஒழுங்காக இருந்தாங்கன்னா அந்த வீடு நல்லாயிருக்கும். அந்த வீடு நல்லா இருந்துச்சுன்னா அந்த தெருவு நல்லாயிருக்கும். அந்த தெரு நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நாடே நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், எங்கள் ஃபேமிலியில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவோம், எப்படி ஒற்றுமையாக இருக்கும்னு மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் நிம்மதி தவழ, சண்டைகளுக்கு விடை கொடுப்போம், சமரசத்திற்கு இடம் கொடுப்போம், ஆனந்தம்.